Hello guys, I'm Raja Baron. Follow me on Instagram ID, Raja Baron 1. Subscribe my channel, support my channel. Click the bell button. அனைவருக்கும் காலை வணக்கம். ஓகேவா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்குமான பொதுவான ஒர்க் அவுட் இல்லை. இந்த வீசிங் இருக்கக்கூடியவங்க, அதிக ஒபைசிட்டி இருக்கக்கூடியவங்க, அப்புறம் வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷியன்ஸு, இந்த மாதிரி உள்ளவங்களும் வெயிட்டை கம்மி பண்ணணும், நாமளும் ஃபிட்டாக இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் அந்த டைம் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஒபேசிட்டி வீசிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண உடனே என்ன ஆகும், மூச்சு வாங்கும். அந்த மூச்சு வாங்கின உடனே என்ன ஆயிரும் அவங்களுக்கு, ஒர்க் அவுட் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறத விட பண்ணாமல் சத்தம் போடாமல் இருந்தோம்னா இந்த வீசிங் பிரச்சனையாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிற தாட்ஸ் வர ஆரம்பித்தோம். அப்போ அவங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பிறகு அது அந்த ஒர்க் அவுட்டை நினச்சாலே அவங்களுக்கு பயம் வந்துடும். ஓகேவா, அதனால் அவங்களுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் என்னால் முடிஞ்சதை ஷேர் பண்ணுறேன், பிடிச்சா எடுத்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டயபெட்டிஸ் பேஷியன்ஸ், வீசிங்கு, ஒபேசிட்டி இவங்க உள்ளவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அதிக மூச்சு வாங்குது, கஷ்டமாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ணனா, நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, என்ன பண்ணுங்கள், நாம் வந்து ஜாகிங் போகிறோம், அதுக்கு பதிலாக மாற்று ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக வாக் பண்ணுங்கள். நார்மல் வாக்கிங் தான், ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும்லாம் இல்லை, கண்டினியூஸாக நிற்காமல் ஒரு மணி நேரம் வாக் பண்ணுங்கள். அந்த அரை மணி நேரம் நான் ஜாகிங் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறதுல ஒரு ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வாக் பண்ணால் கிடைச்சிடும். தென் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஹெவியான ஒர்க் அவுட்ஸை இந்த ஜாகிங் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அதிகமான வீசிங் ஆகும். அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு லேடிஸுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பேன், ஸ்கிப்பிங் கொடுத்துருப்பேன், ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு 20 கவுண்ட்ஸ் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், 50 ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, பண்ணிவிட்டு 20 கவுண்ட்ஸ், ஒன்லி 20 கவுண்ட்ஸ் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் 60 செகண்ட் ரெஸ்ட் விடுங்க, மறுபடியும் 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் 60 செகண்ட் ரெஸ்ட் விடுங்க. இப்படி நீங்கள் பண்ண வேண்டிய செட்டு எத்தனை, 20 வச்சு 20 செட்டு பண்ணணும். ஓகேவா, 20 வச்சு 20 செட்டு பண்ணணும். ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில ஒரு நிமிஷம் 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விடுங்க, உங்களுக்கு மூச்சு வாங்குறது கம்மியாகும், அந்த ஒர்க் அவுட் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ஒர்க் அவுட் போதும், இந்த வாக்கிங் போதும். அதுக்கப்புறம் நாம் வந்து அப்டாமினல், அதாவது வயிற்றுக்கு இந்த இடத்துல தானே அதிக கொழுப்பு இருக்குது, இந்த ஒர்க் அவுட்டு, சைடு ஒர்க் அவுட், இந்த மாதிரி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் போதும். அது என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, நார்மலாக ஃப்ளாட்டில் இப்படி படுத்துக்கோங்க, படுத்துட்டு தலையை இப்படி தூக்கிக்கணும். ஓகேவா, காலை முடிஞ்ச அளவுக்கு தூக்கி ஃபுல்லாக மடக்குங்க, ஒன்று. மறுபடியும் கீழே வச்சுருங்க, மற்றவங்களுக்கு என்ன பண்ணிப்போம், இப்படி ஃப்ளோட்டில் வைங்க, அங்கேருந்து தான் வரணும்னு சொல்லியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே வச்சுருங்க, வச்சு தூக்குங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்படி நீங்கள் பண்ண வேண்டிய செட் எத்தனை, ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில 60 செகண்ட்ஸ் தாராளமாக ரெஸ்ட் விடலாம். 10 செட்டு பண்ணணும், 10 கவுண்ட் வச்சு 10 செட்டு பண்ணணும். ஓகேவா, டன். இது முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிருங்க, எந்திரிச்சிட்டு தென் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க, ரெஸ்ட் விட்டு தென் ஒன், வெயிட் எதுவுமே வேணாம், வெறும் கையில் ஒன். எவ்வளோ தூரம் உங்கள் இந்த ஹிப்பு வந்து பெண்ட் ஆகுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணுங்கள், ஒன். ஆனால் கால் வந்து இப்படி பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோ ஃபோ. அப்படி ஒரு பக்கம் 10, இந்த ஒரு பக்கம் 10, அப்படி 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஒரு நிமிடம் 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு, மறுபடியும் இதே இப்படி 10 செட்டு பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ அது என்ன சொல்லியிருக்கேன், 10 இது 10 சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். மற்றவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு நாம் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, அவங்க ஒரு மணி நேரத்தில் மொத்த ஒர்க் அவுட்டையும் ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா, நாம் 2 மணி நேரத்தில் மொத்த ஒர்க் அவுட்டும் ஃபினிஷ் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற அதே ரிசல்ட்டை நாம் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறோம், இதில் வந்து 10 செட்டு போடுவோம், அவங்க எத்தனை செட்டு போடுவாங்க, 5 செட்டு பண்ணுவாங்க, ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுவாங்க, நம்ம ரெஸ்ட் விட்டு பண்ணுறோம். ஜாகிங் பண்ணலாம், என்ன பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், அவங்க அரை மணி நேரம் போவாங்க, நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மணி நேரம் போகிறோம். இவ்வளோதான், இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு பெரிய அளவில் வீசிங் உருவாக்காது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கும். ஆஹா, எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்கோம்ப்பா, நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்கும். இது போக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபேட் ஐட்டம் நிறைய எடுத்துக்காதீங்க,
இனிப்பு ஐட்டம் நிறைய எடுத்துக்காதீங்க. கார்போ ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. மீட் ஐட்டம் அதாவது ப்ரோட்டீன்ஸ் கலந்த சிக்கனு, ஃபிஷ்ஷு, எக்கு, பீஃபு இந்த மாதிரி ஃபிஷ்ஷு மீட் ஐட்டங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸில் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் உங்கள் ராஜா பரோன். பை பை.